ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாய் அன்பாக்சிங் நம்ம பண்ண போறோம். என்ன டாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் ரோபோட் நம்ம வாங்கியிருக்கோமே. ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள இந்த டான்சிங் ரோபோட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ள ஜாலியாக நம்ம விளையாடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம கிவ்வே கொடுக்க போறோம். ஸோ இன்னிலேருந்து நம்ம இந்த சேனலில் கண்டினியூ கிவ்வே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் நம்ம வாங்குறோம், அது ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி ஜாலியாக கூட விளாட்றோம். அப்புறம் அது ஃபைனலாக ஒரு லக்கி வின்னருக்கு அதை நம்ம கிவ்வே கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள இந்த டான்சிங் ரோபோட்டை அன்பாக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் கிவ்வே பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், எப்படி கிவ்வே நடக்கும், ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டான்சிங் ரோபோட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதை நமக்கு அமேசான் இல்லாமல் அது பை பண்ணியிருந்தோம். இந்த டான்சிங் ரோபோட்டை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன், நீங்கள் அங்கே போய்ட்டு பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வந்து பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாமே, அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, உள்ள டடான் 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 டான்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள டான்சிங் ரோபோட் அழகாக உள்ளே வந்துருக்குது. ஸோ பாக்ஸ் வெளில எடுக்கலாமா? யா, இதுதான் நம்மளுடைய டான்சிங் ரோபோட். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத. எதுக்கு போட்டுக்கலாம், ஓ எடுத்தோன்னே மேலே ஏதோ தெரியுது, ரோபோட்டோட தலைக்கு மேலே ஏதோ ஒன்று தெரியுது, எடுக்கலாமா? ஓ மை காட், வர மாட்டேங்குது. அப்படி சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு, சிங் சிக்கா சிங் 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 ஜிங் 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 ஜிங். இதுதான் நம்மளுடைய டான்சிங் ரோபோட். நம்மளுடைய டான்சிங் ரோபோட் பார்க்குறது ரொம்ப அழகாக க்யூட்டாக நல்லா குட்டியாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ளே நம்ம பேட்டரி போடணும். ஸோ பின்னாடி இருக்குது, ஓப்பன் பண்ண வச்சிக்கலாம். இங்கே பேட்டரி போடுறதுக்கான சால்ட் கொடுத்தோம், மூணு இது இருக்குது, மூணு இதில் நம்ம மூணு பேட்டரி போடணும். ஸோ பேட்டரி நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். 1 ஜிங் ஜங், பேட்டரி இன்சர்ட் பண்ணியாச்சு, இப்போ லாக் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நம்மளுடைய டான்சிங் ரோபோட்டை ஆன் பண்ணலாம். பேட்டரி போட்டாச்சு, ரெடி ரெடி, 1 2. நம்மளோட டான்ஸ் ரோடு வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? டிங் 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 டங்குன்னு அழகாக அதாவது இந்த பாட்டு பாடிட்டு அழகாக போயிட்டுருக்கு. கீழே விழுகுது டேபிள் சரியில்லை, இப்போ பாருங்க. ஹாய் 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 ஸ்டாப் ஸ்டாப். Hey, hey!
ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட டான்சிங் ரோபோட் வந்து சும்மா ரத்த டாரெக்டாக டாரா ரெக்டாக டங் டங் டொங் சும்மா ரெட்டு டாரா ரெக்டாக டாரன்ட்டு அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் பகலில் விட வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து பார்க்கறது தான் வந்து இன்னும் வந்து கலர்ஃபுல்லாக வந்து அட்டகாசமாக வந்து இருந்துச்சு. மேலே வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க சுத்துற லைட்டு, அது வந்து பார்க்கறது ரொம்ப அட்டகாசமாக வந்து இருக்குது. அண்ட் சவுண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்லாம் எரியுது, நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ சின்ன குட்டீஸ்க்குலாம் வந்து நம்ம இதை அப்படியே ஆன் பண்ணி விட்டு அழகாக ஒரு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த டான்சிங் ரோபோட்டு. உங்களுக்கு வந்து இந்த டான்சிங் ரோபோட் பிடிச்சிருச்சு, நீங்களும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் கிளிக் பண்ணி அமேசான் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான், ரொம்ப காஸ்ட்லி வந்து கிடையாது, ரொம்ப காஸ்ட் கம்மியான டாய் தான், காஸ்ட் கம்மிக்கும் ஒத்து நல்லா இருக்குது, ஒருத்தான ஒரு டாய் தான். அப்பப்போ இந்த கீழே விழுந்துருது, அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் நல்லா தரையில் வந்து நல்லா நேரான இடத்துல வச்சு விட்டோம் அப்படின்னா வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருக்குது கண்டினியூவாக. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம கிவ்வே பற்றி நம்ம பேசலாம். கிவ்வே பொறுத்த வரைக்கும் இந்த டாய் வந்து நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து ஒன்றும் கிடையாது, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணால் அதை அவங்க பார்த்துருக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ண வேண்டியதான் ஓகே. நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறோம் நீங்கள் என்ன வேணால் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்டு யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லக்கி சாம் யாரோ அவருக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லக்கி சாம் வந்து யார் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன், அதுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது. ஸோ கமெண்ட் ரேண்டமாக வந்து எந்த கமெண்ட் வந்து பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்க எல்லா கமெண்ட்ஸும் கொண்டு அங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கமெண்ட், ஒரு லக்கி வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணிடும். அது யாரை சொல்லுதோ அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க தான் வந்து வின்னர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய் வந்து கிஃப்டாக வந்து சென்ட் பண்ணப்படும். ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து நான் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். அது வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோவாக உங்களை நான் போஸ்ட் பண்ணுவேன், அங்கே வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருவேன், நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். யார் வின்னர் அப்படின்றதே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷார்ட் வீடியோவாக நான் வந்து போட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் யாரோ அவர் பேரை நான் சொல்லிடுவேன். அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணி உங்களை அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அமேசான்லேருந்து பேக்கிங் பண்ணி வந்துச்சோ அப்படியே வந்து எதுவும் ஆகாமல் எந்த டேமேஜ் இல்லாமல் அப்படியே உங்கள் அட்ரஸ் வந்து நான் அதை சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா. இதான் வந்து கிவ்வே. கிவ்வோட கான்செப்ட் என்ன அப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுங்கள், அதை அவங்க பார்த்துருக்கணும். உங்களோட ஷேர் வித் கமெண்ட்ஸ் இது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் கமெண்ட், அந்த ரேண்டம் வின்னர் யாருங்கிற அப்படின்ற சூஸ் பண்ணி அவருக்கு வந்து நான் இந்த கிஃப்ட் வந்து நான் சென்ட் பண்ணி வைப்போம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து இனிமேல் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் கிவ்வே வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ எல்லா கிவ்வே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு வீடியோ மட்டும் மறக்காமல் உங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுறது தான் நம்ம கிவ்வே விட மிகப்பெரிய டாஸ்க்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு டாய் அன்பாக்சிங் உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ மிஸ்டர் சென்சிட்டி.